வாடா பால்கார வரானா இல்லையோ கரெக்டா நீ வந்துடுற. ஹலோ காய்ஸ், நான் உங்க ஃபைசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். காய்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். என்னடா இவன் எப்பவுமே முக்கியமான டாபிக் சொல்றேன்னு பாக்கிறீங்க. முக்கியமான டாபிக் அப்படிங்கறதுனால தான் அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சேவ் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சல்யூட் கேரளா அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம், கேரளா கவர்மெண்ட் வந்து கேரளா மக்களை மீட்கிறதுக்கு வேண்டிட்டு நோர்கா சென்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலயமா பிளான் பண்ணுறாங்க. அதாவது செப்பரேட் ஃப்ளைட்ஸ் அனுப்பி அவங்க அங்கேருந்து மீட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம பேசியிருந்தோம். அதேமாதிரி நான் ரெக்வெஸ்ட்டு வச்சுருந்தேன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும், அப்போ மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போது மோடி அரசு வந்து அதற்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாட்டு மேலே பற்று இருக்கிறவங்களும் நாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். மற்றபடி நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேண்டி வந்தேன், டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆபரேஷன் சமுத்திர சேது. என்னடா இது, ஏதோ சினிமா டைட்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது சினிமா டைட்டில் இல்லை, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இருக்கிற நம்ம இந்தியர்களை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு வேண்டி போட்டிருக்கிற ஒரு பிளான் தான். அதாவது கடற்படை மற்றும் விமானப்படையின் மூலமாக அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு பிளான் தான் இந்த ஆபரேஷன் சமுத்திரா சேது. வெளிநாட்டில் இருக்கிற, அதாவது ஜிசிசி மற்றும் மாலத்தீவுகளில் இருக்கிற நம்ம இந்திய மக்களை அங்கிருந்து இங்கே ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர்றதுக்கு வேண்டி இந்தியன் கவர்மெண்ட் 3 வார்ஷிப், அதாவது 3 போர்க்கப்பலையும் 40 விமானங்களையும் ஏர் இண்டிய விமானங்களையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஐஎன்எஸ் சர்தூல், ஐஎன்எஸ் மாகார், ஐஎன்எஸ் ஜலஸ்வரா போன்ற 3 போர்க்கப்பல்களையும் மேலும் 14 ஈஸ்ட் கோஸ்ட் படைகளையும் வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுகளை அங்கிருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஃபஸ்ட் வீக், அதாவது May 7 அப்ராக்சிமேட்டாக 14,800 பேரை 15 ஏர் இண்டியா ஃப்ளைட் அனுப்பி இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த 3 போர்க்கப்பலில் மீட்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தல, அந்த 3 போர்க்கப்பல்லேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு கொண்டு வர்ற ஆளுகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம கேரளாவில் இருக்கிற கொச்சின் அப்படிங்கிற அந்த ஹார்பரில் வந்து இறக்கி விட போகிறாங்க. அங்கேருந்து தான் வந்து அவங்க மீதி அந்த கொரோனா செக்கப் இதெல்லாம் என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் முடித்து அவங்கவுங்க வீட்டுக்கோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து ப்ளே பண்ண போகிறேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்கல்ல அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அதற்கான ஃப்ளைட்டு, அதாவது ஃப்ளைட்டு எங்கேருந்து எங்கே வருது, எந்த இடத்துலேருந்து புறப்படுது, எங்கே லேண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஷெடியூல் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் வந்து அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கண்டினியூவாக அது எப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இது பாருங்கள், ஏஎன்ஐ அப்படிங்கிறவங்க அஃபீஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 நேவி வர்ஷிப்ஸ் ஹேவ் சேலிட் அவுட் டு பிரிங் பேக் இந்தியன் சிட்டிசன் ஃப்ரம் மால்தீவ்ஸ் அண்ட் யுனைடெட் அரபிக். த வர்ஷிப்ஸ் இன்க்ளூட் ஐஎன்எஸ் ஜலஸ்வா, ஐஎன்எஸ் மாகார் அண்ட் ஐஎல்எஸ் ஷெடூல், இந்தியன் நேவி அஃபீஷியல். ஃப்ளைட் பிளான் ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்ராட், அதாவது 4th May 2020 இதை போஸ்ட் பண்ணது. ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், Day 1, UAE, சவுதி அரேபியா, கத்தர், யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், மலேசியா, USA, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ். பாருங்க, அபுதாபி டு கொச்சி 200, துபாய் கோழிக்கோடு 200, ரியாத் கோழிக்கோடு 200, தோஹா கொச்சி 200, லண்டன் மும்பை 250, சிங்கப்பூர் மும்பை 250, கோலாலம்பூர் டெல்லி 250, சான் ஃப்ரான்சிஸ்கோ மும்பை ஹைதராபாத் 300, மொனிலா அகமதாபாத் 250, தாஹா சிங்னா ஸ்ரீநகர் 200. இது வந்து ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் Day 2. பஹ்ரின், யூஏஇ, மலேசியா, யுஎஸ்ஏ, பங்களாதேஷ், குவைத், சிங்கப்பூர், யுனைடெட் கிங்டம் இந்த நாட்டுக்கெல்லாம் போகுது. மனாமா டு கொச்சி 200, துபாய் டு சென்னை 200, துபாய் டு சென்னை 200, கோலாலம்பூர் டு மும்பை 250, நியூயார்க் டு மும்பை அகமதாபாத் 300, தாக்கா டு டெல்லி 200, குவைத் சிட்டி டு ஹைதராபாத் 200, சிங்கப்பூர் டு அகமதாபாத் 250, லண்டன் டு பெங்களூர் 250. இது வந்து Day 3 ஃப்ளைட் ஷெட்யூல்.
குவைத், ஒமான், சவுதி, மலேசியா, யுஎஸ்ஏ, பங்களாதேஷ், ஃபிலிப்பைன்ஸ், லண்டன், யுஏஇ, இங்கெல்லாம் இந்த ஃப்ளைட்ஸ் போகுது. குவைத்திலிருந்து கொச்சி 200, மஸ்கட் டு கொச்சி 250, ரியாத் டு டெல்லி 200, கோலாலம்பூர் டு திருச்சி 250, சிகாகோ டு மும்பை சென்னை 300, தாக்கா டு மும்பை 200, மணிலா டு மும்பை 250, லண்டன் டு ஹைதராபாத் 250, சார்ஜா டு லக்னோ 200. இது வந்து டே ஃபோரோட ஷெடியூல். கத்தார், மலேசியா, குவைத், சிங்கப்பூர், யுனைடெட் கிங்டம், பங்களாதேஷ், யுஏஇ, யுஎஸ்ஏ இந்த நாட்டுக்கெல்லாம் போகுது இந்த ஃப்ளைட்டு டே ஃபோரில். தோஹா டு ட்ரிவாண்ட்ரம் 200, கோலாலம்பூர் டு கொச்சி 250, குவைத் டு சென்னை 200, சிங்கப்பூர் டு ட்ரிச்சி 250, லண்டன் டு மும்பை 250, தாக்கா டு டெல்லி 200, அபுதாபி டு ஹைதராபாத் 200, வாஷிங்டன் டு டெல்லி ஹைதராபாத் 300. இது வந்து டே ஃபைவோட ஷெட்யூல். சவுதி அரேபியா, பஹ்ரைன், மலேசியா, சிங்கப்பூர், ஃபிலிப்பைன்ஸ், யுனைடெட் கிங்டம், யுஏஇ, பங்களாதேஷ், யுஎஸ்ஏ இந்த நாட்டுக்கெல்லாம் போகுது டே ஃபைவ். தமாம் டு கொச்சி 200, மனாமா டு கோழிக்கோடு 200, கோலாலம்பூர் டு சென்னை 250, சிங்கப்பூர் டு டெல்லி 250, மணிலா டு டெல்லி 250, லண்டன் டு அகமதாபாத் 250, துபாய் டு கொச்சி 200, தாக்கா டு ஸ்ரீநகர் 200, சான் ஃப்ரான்சிஸ்கோ டு டெல்லி பெங்களூர் 300. இது டே சிக்ஸ். மலேசியா, ஒமான், யுனைடெட் கிங்டம், சவுதி அரேபியா, குவைத், யுஏஇ, ஃபிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், சிங்கப்பூர், யுஎஸ்ஏ இந்த நாட்டுக்கெல்லாம் போகுது டே சிக்ஸ். கோலாலம்பூர் டு கொச்சி 250, மஸ்கட் டு சென்னை 200, லண்டன் டு சென்னை 250, ஜித்தா டு டெல்லி 200, குவைத் சிட்டி டு அகமதாபாத் 200, துபாய் டு டெல்லி 200, மணிலா டு ஹைதராபாத் 250, தாக்கா டு ஸ்ரீநகர் 200, சிங்கப்பூர் டு பெங்களூர் 250, நியூயார்க் டு டெல்லி ஹைதராபாத் 300. இது டே செவனோடது. குவைத், ஃபிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், யுனைடெட் கிங்டம், யுஎஸ்ஏ, சவுதி அரேபியா, மலேசியா, யுஏஇ இங்கெல்லாம் இந்த ஃப்ளைட் போகுது. குவைத் டு கோழிக்கோடு 200, மணிலா டு சென்னை 250, தாக்கா டு சென்னை 200, லண்டன் டு டெல்லி 250, சிகாகோ டு டெல்லி ஹைதராபாத் 300, ஜித்தா டு கோழிக்கோடு 200, கோலாலம்பூர் டு ஹைதராபாத் 250, துபாய் டு அமிர்த்சர் 200. டோட்டல் இவ்வளோ பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ஃப்ளைட்ஸில். கைஸ், அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அதிலிருந்து நான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் செப்பரேட்டாக எவ்வளோ எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கேன். அது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க கைஸ், தமிழ்நாடு பாருங்கள். யுஏஇ 2, மலேசியா 1, யுஎஸ்ஏ 1, குவைத் 1, சிங்கப்பூர் 1, அகைன் மலேசியா 1, ஒமான் 1, யுகே 1, பங்களாதேஷ் 1, ஃபிலிப்பைன் 1. டோட்டல் வந்துட்டு 11 ஃப்ளைட்ஸு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 ஃப்ளைட்ஸ் போகுது. கேரளா பார்த்தீங்கன்னா யுஏஇ 2, கத்தார் 1, சவுதி அரேபியா 1, பஹ்ரைன் 1, குவைத் 1, ஒமான் 1, கத்தார் 1, மலேசியா 1, சவுதி அரேபியா 1, பஹ்ரைன் 1, யுஏஇ 1, அகெயின் மலேசியா 1, குவைத் 1, சவுதி அரேபியா 1. டோட்டலி 15 ஃப்ளைட்ஸ் வந்து கேரளாவுக்கு போகுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். தெலுங்கானா, யுஎஸ்ஏ 1, குவைத் 1, யுகே 1, யுஏஇ 1, யுஎஸ்ஏ 1, ஃபிலிப்பைன்ஸ் 1, மலேசியா 1. டோட்டல் 7 ஃப்ளைட்ஸ் தெலுங்கானாவுக்கு போகுது. கர்நாடகா, யுகே 1, யுஎஸ்ஏ 1, சிங்கப்பூர் 1. டோட்டல் 3 ஃப்ளைட்ஸ் வந்து கர்நாடகா போகுது. நான் இப்போ வந்து சவுத் இந்தியாவோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நேற்று நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஆனாலும் தெரியாதவங்களுக்கு ஏன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொண்டு வந்தேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது கண்டிப்பாக. நிறைய பேர் நம்ம அதாவது இதற்கான ரிசர்ச் வந்து நம்ம வீடியோ வந்து அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு www.pib.gov.in அப்படிங்கிற ஒரு சைட்டில் போயிட்டு செக் பண்ணலாம். மேலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளியராக நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதில் உங்களுக்கு இது தேவையான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அதற்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியல. வீடியோ கவுண்டிங் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்ஸ் வரும். என்ன அதாவது கரண்ட் அப்டேட்ஸ் அப்பப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சர்வீஸ்னு கொண்டு வந்து சேர்த்துருவோம். அதனால் மறக்காமல் நம்ம பெல் ஐக்கானை அடித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே கைஸ், மேலும் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.